ஜெர்மனியுடைய சான்சலர் ஸ்கோல்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 ஜெர்மன் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. இந்தியா உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறிட்டு இருக்கு. எங்களுடைய நட்பு இந்தியா ஜெர்மனியுடைய நட்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட போகிறது. நிறைய விதமான ஒப்பந்தங்களில் நாங்கள் இரண்டு பேருமே கையெழுத்து போட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஜெர்மனி சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி மட்டும் கிடையாது, ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் இப்போது ஜெர்மனி இந்தியாவுக்கு வந்திருக்குன்னா மேக்ரோன் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே நான் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி. எதுக்காக இப்போ இந்த மேற்குலக நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்தியா சீனாவை மிகப்பெரிய அளவில் வட்டமிடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கு என்கார்டை போடணும். ரஷ்யாவுக்கு என்கார்டை போடணும்னா இந்த இரண்டு நாடுகளையும் அவங்களுடைய கடிவாளத்துக்குள்ளே வைக்கணும். ஸோ அதுக்காகத்தான் மிகப்பெரிய அளவு எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த இரண்டு நாடுகளை டார்கெட் பண்ணுவாங்க. சீனா ஈஸியாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடுநிலைமையாக இருப்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு இந்தியாவை கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ரஷ்யாவினுடைய பலத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் நம்புகிறது. அதனால தான் இந்தியா தான் மெயின் அஜெண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல செய்திகள், பலவிதமான நிகழ்வுகள், பல உலக நாட்டு தலைவர்களுடைய பயணங்கள் இது எல்லாமே இங்கே அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை பற்றி தான். பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போதே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய எல்லை அப்படிங்கிறது மூடப்பட்டிருந்துச்சு. அந்த எல்லையில் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லையை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி திறந்துட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வழியாக தெஹ்ரிக்கி தாலிபன்களுடைய அந்த துப்பாக்கிகள், அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட வைக்கணும். இதுக்காக பாகிஸ்தான் நேராக ஆப்கானிஸ்தான்கிட்ட போய், தாலிபன்கள் தாலிபன்கள், எங்கள் ஊரில் இந்த தெஹ்ரிக்கி தாலிபன்கள்னு ஒரு குரூப் இருக்குல்ல, உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவங்க எங்களுக்கு எதிராக ரொம்ப பெரிய தாக்குதல் செஞ்சிட்ருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க, பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சு விட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யக்கூடிய தாலிபன்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாகிஸ்தான், நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன செய்றினா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வழி அனுப்பி தெஹ்ரிக்கி தாலிபன்கள் அந்த தலைவர் கூடலாம் இவங்க பேசியிருக்காங்க. யார், ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யக்கூடிய தாலிபன்கள் பேசியிருக்காங்க. அப்படி பேசின பிறகு தான் ஒரு உண்மை புரிஞ்சிருக்கு. ஓகே, இந்த தெஹ்ரிக்கி தாலிபன்கள் முழுக்க முழுக்க ஆயுதத்தை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. ஆயுதத்தை கீழே போட்டாங்கன்னா வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க, வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கும். இதுக்கு யார் கேரண்டி தருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தெஹ்ரிக்கி தாலிபன்கள் நேராக தாலிபன்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ தாலிபன்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட டீல் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வரவழைச்சிருக்காங்க. இன்றைக்கி அதுக்கான ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் பாகிஸ்தான் தெஹ்ரிக்கி தாலிபன்களில் கொஞ்சம் பேர் ஆயுதங்களை கீழே போட்டு உங்கள் நாட்டுக்கு எதிராக போராட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று செய்யணும். உடனே பாகிஸ்தான், நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு கேட்க, வேறு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு தேவையான பணம், அவங்களுக்கு தேவையான ஜாப், வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், அவங்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களும் நீங்கள் என்ன செய்யணும், டேக் கேர் பண்ணிக்கணும்ப்பா, இதை செஞ்சிட்டிங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஆயுதங்களை கீழே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா, நம்ம நாட்டு மக்களையே நம்மளால் சரியாக பார்க்க முடியல, அவங்க டேக்ஸ் கொடுத்தே நமக்கு எதுவுமே செய்ய முடியல, இவங்கன்னா டேக்ஸும் கொடுக்க மாட்டாங்களாம், ஆயுதங்களை கீழே போட்டு நமக்கு எதிராக போராடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ செய்யணுமா, கொஞ்சம் யோசித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜகா வாங்கியிருக்காங்க, பார்க்கலாம். ஆனால் பேச்சுவார்த்தை இப்படி தான் நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் நேராக யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, துருக்கி கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானுடைய பிரசிடெண்ட்டும் துருக்கியினுடைய பிரசிடெண்ட்டும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு டோர் கான்வர்சேஷன் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. பொதுவாக இந்த க்ளோஸ்டு டோர் கான்வர்சேஷனில் என்ன பேசுனாங்க, எதுக்காக பேசுனாங்க, அந்த பேச்சுவார்த்தையினுடைய அவுட்புட் என்ன, இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை தான் இந்த க்ளோஸ்டு டோர் கான்வர்சேஷன் வழியாக செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷனை இரண்டு நாட்டு தலைவர்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ விஷயம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. அடுத்ததாக துருக்கியினுடைய செய்திகள் தான். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம், அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 50,000 கடந்து விட்டது அப்படிங்கிற செய்தி அப்டேட்டாக இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. 50,000 மட்டும் கிடையாது, பல நபர்களுடைய வீடுகள் தரைமட்டமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, சில நபர்கள் வீடுகளை வேணும்னே தரைமட்டம் ஆக்கினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கைது பண்ணிட்டுருக்காங்கல்ல. இப்போ அப்படிப்பட்ட மக்கள் ரொம்ப தெருவோரமாக அங்கங்கெல்லாம் இருப்பதனால் இன்னும் மரண எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. சிரியாவில் சொல்லவே வேண்டாம்,
உதவிகள் பெரும்பாலும் கிடைக்காமல் இருப்பதால் சிறிய மக்களும் மிகப்பெரிய அளவில் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, உதவிக்காக இரண்டு கைகளையும் கூப்பி உலக நாடுகளிடம் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதே சிரியாவில் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் இஸ்ரேல். இங்கே எல்லா பிரச்சனைக்கும் மனிதாபிமான அடிப்படையில் நம்ம முடிவுகளை எடுத்தோம் அப்படின்னா, சிரியா பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் பிரச்சனை, பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இலங்கையினுடைய பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நம்மளால் சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இங்கே நடக்கிறது அரசியல், ஈகோ, ரொம்ப பெரிய அளவில் பழிவாங்கல், அதன் பிறகு உலக அரசியலில் நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி மெய்ப்பிக்க வேண்டிய தருணம் இப்படின்னு சொல்கிறதுனால தான் பல பிரச்சனைகளுக்கு இன்றளவும் நம்மளால் தீர்வு அப்படிங்கிறது காண முடியவில்லை. ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரடியாக, நான் ஜி ஜின்பிங் அவர்கிட்டே பேசிக்கிறேன்ப்பா, யாரும் என் கூட பேச வேண்டாம், ஜி ஜின்பிங் அவர்கள் கூட பேசிட்டாலே பாதி யுத்தம் முடிந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஜி ஜின்பிங் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆல்ரெடி சீனா ஒரு பீஸ் பிளானை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க, அந்த டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உக்ரைன் மற்றும் அமெரிக்கா. எதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க, அவங்க ரஷ்யாவை குற்றம் சுமத்தவே இல்லை, அதனால தான் நாங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. G20 மாநாடு, அதனுடைய மிக முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் லெவல் மீட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி பெங்களூரில் வச்சு நடந்துச்சு. அதில் G20 மாநாடுகள், அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருப்பதால் G20 மாநாட்டில் ரஷ்யாவுக்கு எதிரான எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் FATF-லேருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட்டு விட்டது. FATF-லேருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட்டு விட்டது ஓகே, ஆனால் அதே FATF-ல இப்போ கிரே லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. எதுக்காக கிரே லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன், சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ கூடுதலாக அந்நிய சக்திகளுடைய நடமாட்டமும் அவங்க வழியாக தாக்குதல் இல்லாட்டி தீவிரவாதத்துக்கு இவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரப்புரை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. கிரே லிஸ்ட்டு இருக்கக்கூடிய பட்டியலில் சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் இல்லாமல் நைஜீரியாவும் இப்போது கிரே லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா இந்த பெயருக்கே 10வது முறையாக சாங்ஷன், பொருளாதார தடை விதித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். ஸோ பேங்க், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய என்டிட்டிஸ் நிறுவனங்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருக்குமே புதுசாக 10வது முறையாக பொருளாதார தடையை ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருக்கிறது. பார்ஷலி அண்டர் கிரவுண்ட் பங்கர் ஹவுஸ் ஃபார் சேல் இன் டெக்ஸாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதை பார்க்கும்போது தான் பரவாயில்லையே, இப்போ தான் அணு ஆயுதங்கள், அணு ஆயுத சோதனைகளையும் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பங்கர் இருக்கக்கூடிய ஹவுஸ் சேல் அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்று வருகிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கியூபா கிரைசிஸ் நடந்துட்டுருக்கும் போதே நிறைய அமெரிக்கர்கள் வீடு கட்டும்போது பங்கர் ஸ்பேஸ்லாம் வச்சு தான் கேட்டுட்டு இருந்தாங்களாம், அந்தளவுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களும் இன்றைக்கி அமெரிக்காட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க, அங்கே ரஷ்யாவினுடைய நிறைய ஓலிகாக்ஸ் இருக்காங்கல்ல பணக்காரர்கள், அவங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய எய்டாக மாற்றிருங்கப்பா, அதுக்கான சட்டத்தை இயற்றுங்கள் அப்படிங்கிறது தான், அது சீக்கிரமாக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே உக்ரைன்லேருந்து இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜோ பைடன் அவர்கள்ட்ட வந்துட்டு, என்னப்பா நீங்கள் வந்து இந்த ஃபைட்டர் ஜெட் F-16 உக்ரைனுக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு ஜோ பைடன் அவர்கள், இப்போதைக்கு F-16 தேவையில்லை, அதனால் நாங்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு. எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி ஜோ பைடன் அவர்கள் சொல்லலாம், எங்களுக்கே F-16 ஃபைட்டர் ஜெட் தேவை, அதை சீக்கிரமாக தாங்க தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே பல விதமான பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. ரஷ்யா ஆயில் பைப்லைன் அப்படிங்கிற அந்த பைப்லைன் போலந்துக்கு கூட போட்டிருக்காங்க, அந்த பைப்லைன் வழியாக சப்ளை செய்கிற ஆயிலை நிப்பாட்டியிருக்காங்க. போலந்து ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டாங்க. போலந்து ஆக்சுவலாக உக்ரைனுக்கு லெப்போர்டு அவங்களுடைய பீரங்கிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலந்து மோல்டோவா பிரச்சனையிலும் தலையிட்டு வருகிறது. இதெல்லாம் சேர்ந்து போலந்து ரஷ்யா உறவில் பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கி ஜப்பானில் 6.1 ரிக்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், சுனாமி எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை, உயிரிழப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது. லித்துவேனியாவை சார்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 14 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணியிருக்காங்க டொனேஷனாக, பல மக்கள் பல அமைப்புகள்லாம் சேர்ந்து. ஸோ இந்த 14 மில்லியன் எதற்காக பயன்படுத்தப்பட போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனுக்கு ரேடார்கள் வாங்கி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட போகிறதாம். ஸ்வீடனில் டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் இப்போது அதை கொஞ்சம் கவர்ன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறார்கள். சென்சிட்டிவான ஜாப்பில் இப்போ சிங்கிள் சிட்டிசன் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரான் லாங் ரேஞ்ச் வெப்பனை நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பு, ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம்ப்பா, அது ஏறத்தாழ முடிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா லாங் ரேஞ்ச் வெப்பன்னா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் வெப்பன் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஈரான் ரஷ்யா, ஈரான் சீனா, சீனா ஈரானை ட்ரம்ப் கார்டாக வச்சு அமெரிக்காவுக்கு எதிரான விளையாட்டை விளையாடுகிறதா, இந்த மாதிரியான தலைப்புச் செய்திகளை மேற்குலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல பத்திரிகைகளில் நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி இந்தியா ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் பண்ணியிருக்காங்க. அதாவது கேட்டிருக்காங்க நிறைய நாடுகள்கிட்ட, இதே மாதிரி ரஷ்யா உக்ரைனும் பேச சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்தியா கடைசி வரை இந்த ஒரு நிலைப்பாடோடு தான் இருக்க போகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நார்த் கொரியாவில் ஃபுட் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறிட்டு இருந்தாலும், பெரிய அளவில் மக்கள் பாதிப்படையாமல்
அதாவது வறட்சி பசி பட்டினி அந்த அளவுக்கு இல்லாமல் போயிருக்குப்பா அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. கூகுள் நேற்று நம்ம பார்த்தோம் இரண்டோ மூன்றோ ரோபோட்டை ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லையாங்க, 100 ரோபோட்டை ஃபயர் பண்ணிட்டாங்களா, அந்த 100 ரோபோட்டையும் ஒரு குத்தை மாதிரி எடுத்திருப்பாங்களே அந்த நிறுவனத்தை தான் ஒட்டுமொத்தமாக ஃபயர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த 100 ரோபோட்டை அவங்க ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரியாக அதனுடைய வேலை செய்யலை, அந்த நிறுவனம் சரியாக இதை பராமரிக்கலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஸ்பெயின் ஒரு ஹை அலர்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, மர்பர்க் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் பரவிட்டு இருக்கு, 9 நபர்கள் இறந்துட்டாங்க. பட் இறந்த நபர்களிடம் பாசிட்டிவாக மர்பர்க் அப்படிங்கிற அந்த டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை. பட் ஆனாலும் ஒரு ஹை எமர்ஜென்சி ஸ்டேட் அப்படிங்கிறத ஸ்பெயினில் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். செர்பியா கொசோவா சீக்கிரமாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நடந்தால் கோடி புண்ணியம். சிரியாவில் இன்றைக்கி ஒரு ட்ரோன் அட்டாக் நடைபெற்று 2 அல்கொய்தாவை சார்ந்த தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் பட்சத்துக்குன்னு பிளட் பேங்க் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கான நம்பரை கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். யாருக்கு ரத்தம் வேண்டுனாலும் இல்லை நீங்கள் ரத்தம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் தமிழ் பட்சத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனடியான சேவை, எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.